வாழ்க்கையே அழித்து விட்டார். இனி மன்னிக்கவே முடியாது. எம் எஸ் தோனி மீது இப்படிப்பட்ட பழியை சுமற்றி யுவராஜ் சிங்கின் தந்தை பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் அந்த பிரச்சனை தற்போது அப்படியே சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மீது திரும்பியுள்ளது. இந்தியாவே கொண்டாடி வரும் எம் எஸ் தோனி மீது பல சர்ச்சைகளும் இருக்கத்தான் செய்கிறது. மற்ற வீரர்களுக்கு செல்ல வேண்டிய புகழும் பாராட்டுகளும் தோனி என்ற ஒருவருக்கு மட்டுமே செல்வதாக கௌதம் கம்பீர் கூறி வந்தார். தோனிக்கு எதிராக அவ்வப்போது கருத்து தெரிவித்து வந்ததா அவரை ரசிகர்கள் ஒரு கட்டத்தில் பொறாமை குணம் உள்ளவர் என்று முத்திரை குத்தினர். ஆனால் தற்போது கம்பீரை விட பெரிய பரபரப்பை கிளப்பி வருகிறார் யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங். 2007 T20 உலகக்கோப்பை தொடரின் போது கங்குலி, சச்சின், டிராவிட் ஆகியோர் கேப்டன் பதவி வேண்டாம் என ஒதுங்கி நின்றனர். அப்போது சீனியர்களாக இருந்த யுவராஜ் சிங் சேவாகிற்குத்தான் கேப்டன் பதவி செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தோனிக்கு கொடுத்தனர். அதன் பின் நடந்தவற்றை அனைவரும் அறிவீர்கள். 2011 உலகக்கோப்பையில் யுவராஜ் சிங் சிறப்பாக செயல்பட்டிருந்த போதும் அதற்கடுத்த தொடர்களில் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் அவரது உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒருபுறம் இருந்தாலும் தோனிதான் வேண்டுமென்றே வாய்ப்பு தரவில்லை என தகவல்கள் பரவின. இந்த விவரங்களை உண்மையாக்கும் வகையில்தான் யோக்ராஜ் சிங் பேசி வருகிறார். பத்திரிகை ஒன்றில் பேசியுள்ள அவர், என் மகனின் கிரிக்கெட் வாழ்க்கையை தோனி அழித்து விட்டார். யுவராஜ் சிங்கிற்கு எதிராக செய்த விஷயங்கள் தற்போது எனக்கு தெரிய வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 5-6 விளையாடி இருக்க வேண்டிய அவரை திட்டமிட்டு ஒதுக்கினார். கௌதம் கம்பீர், ஷேவாக் போன்ற வீரர்கள் கூட யுவராஜ் சிங்கை போன்ற ஒரு வீரர் இனி கிடைக்க மாட்டார் என கூறியிருந்தனர். அன்று கபில் தேவ் எனக்கு செய்ததை போன்றே இன்று தோனியும் செய்துள்ளார் என்பதை போல பேசியிருக்கிறார். கபில் தேவ் என்ன செய்தார் என்ற கேள்வியும் சிலருக்கு எழலாம். முன்னாள் இந்திய வீரரான யோக்ராஜ் சிங் ஒரே ஒரு டெஸ்ட் மற்றும் 6 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 1981 காலகட்டங்களில் சிறப்பாக விளையாடிய போதும் கேப்டனாக இருந்த கபில் தேவ் தன்னை வேண்டுமென்றே புறக்கணித்து கிரிக்கெட் வாழ்வை அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். கிரிக்கெட் வட்டாரங்களில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள இந்த சர்ச்சை தற்போது திசை மாறி அர்ஜுன் டெண்டுல்கர் பக்கம் திரும்பியுள்ளது. உள்நாட்டு போட்டிகளில் விளையாடி வரும் அர்ஜுன் டெண்டுல்கர் விரைவில் இந்திய அணிக்காக களமிறங்குவதற்காக கடுமையாக பயிற்சி பெற்று வருகிறார். ஆனால் அவருக்கு பயிற்சி கொடுத்து வருவது இப்போது பரபரப்பாக பேசப்படும் யோக்ராஜ் சிங் தான். அர்ஜுன் டெண்டுல்கருக்கு ஒரு பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். இப்படி தோனி, கபில் தேவ் போன்ற சக வீரர்கள் மீது குற்றச்சாட்டை அடுக்குபவர் இளம் வீரர் அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் அதையே மனதில் விதைத்து அனுப்புவார் என ரசிகர்கள் ஆவேசமடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மனநல பாதிப்பும் யோக்ராஜுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை கூறியது அவரது மகன் யுவராஜ் சிங் தான். கடந்த 2023 அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் தனது தந்தைக்கு அதிக கோபம் வரும், அவருக்கு மனநல பாதிப்பும் இருந்து வருவதாக கூறியிருந்தார். இப்படிப்பட்ட ஒருவர் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு பயிற்சி கொடுக்கலாமா என்பதுதான் ரசிகர்களின் கேள்வி. இதற்கு யுவராஜ் சிங்கே நேரடியாக பதில் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.